அனைவருக்கும் வணக்கம். சமாதி யோகம் தியானம் கடவுளாகவே ஆவதற்கு ராஜமார்க்கம் போன்றது. அது சாதகனை ஆத்ம சாட்சாரம் என்னும் லட்சியத்திற்கு நேராக கொண்டு போய் சேர்க்கும் ராஜ வீதி. அது ஒரு யோகமானவனை பூமியிலிருந்து சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் இரகசியமான ஏணி போன்றது. அது யோகிகளை அசம்பிரஜாத சமாதி என்னும் சிகரத்திற்கு கொண்டு சேர்க்கும் தெய்வீக ஏணி. அது சாதகனை அத்வைத நிஷ்டை, வேதாந்திகரின் கைமொழிய முக்தி என்னும் எல்லாவற்றிலும் உயர்ந்த மெத்தைக்கு கூட்டி செல்லும் சிதாகாசம் என்னும் ஏணிக்கு படிகளாக இருக்கிறது. அதன் உதவி இல்லாமல் ஆத்ம மார்க்கத்தில் எவ்வித தேர்ச்சியும் உண்டாகாது. அது ஒரு பக்தனை ஆகாயத்தில் போடப்பட்டிருக்கும் கயிற்று பாலத்தின் மூலமாக பாவ சமாதி என்னும் அக்கறைக்கு சுலபமாகவும் பத்திரமாகவும் அழைத்து சென்று பிரேமை என்னும் தேனையும் மானமின்மை என்னும் அமிர்தத்தையும் பருகும்படி செய்கிறது. ஒழுங்கான தியானமானது சைஜ ஞானம் அல்லது இயற்கை அறிவுக்கு செல்லும் பாதையை திறந்து மனத்தை சாந்தமாகவும் அசைவற்றதாகவும் செய்து ஆனந்த பரவசம் என்னும் உணர்ச்சியை கிளப்பி ஒரு யோகமானவனை ஆதாரம் அல்லது பரம புருஷனோடு ஒன்று சேர்க்கிறது. தியான யோக மார்க்கத்தில் உறுதியாக செல்லும் போது எல்லாவித சந்தேகங்களும் தாமாகவே நிவர்த்தியாகி விடுகின்றன. தெய்வீக ஏணியின் அடுத்த படியில் கால் வைப்பதற்கு உனக்கு சுயமாகவே உபாயம் தோன்றும். இரகசியமாக மறைந்திருக்கும் ஒரு சப்தமானது உனக்கு வழிகாட்டும். ஓ யோகீந்திரா, இதை கவனமாக கேட்பாயாக. நீ உன் கை கடிகாரத்திற்கு இரவில் சாவி கொடுத்தால் அது 24 மணிகள் அழகாக ஓடும். அவ்விதம் நீ பிரம்ம முகூர்த்தத்தில் 1 அல்லது 2 மணிகள் தியானம் செய்தால் அன்று பகல் முழுவதும் நீ சாந்தமாக வேலை செய்வாய். உன் மனத்தை எதுவும் கலைக்க முடியாது. உன் சரீரம் முழுவதும் தெய்வ அசைவு அல்லது அலைகளால் சூழப்பட்டிருக்கும். தியான காலத்தில் உனக்கு ஏற்படும் ஐயங்களுக்கு தாமாகவே விடை கிடைக்கும். ஏதோ சில ஐயங்களின் நிவர்த்திக்காக சில காலம் வரையில் காத்திருக்க வேண்டியிருக்கும். இருந்த போதிலும் உனக்கு உபாத்தியாயர் எவ்விதம் போதனை செய்தும் கூட சில சமயங்களில் சில விஷயங்களை உனக்கு அறிவதற்கு சக்தி இராது. உனக்கு இன்னும் அதிகமாறுதல் உண்டாக வேண்டும். அவ்விதம் நீ விருத்தி அடையும் போது 3 வருடங்களுக்கு முன்பு உனக்கு வாதனை உண்டாக்கின சந்தேகங்களுக்கு விடை இப்பொழுது கிடைக்கும். உன்னுடைய உறுப்புகள் ஒன்றில் கட்டியோ அல்லது வயிற்று நோயோ உண்டாயிருக்கும் போது உனக்கு பொறுக்க முடியாத வலி உண்டாகிறது. ஆனால் நீ தூங்கும் போது எவ்வித வலியும் கிடையாது. நீ குளோரோஃபார்ம் எனும் மயக்க மருந்தின் வேகத்தால் மயங்கியிருக்கும் போது உனக்கு வலி தெரிவதில்லை. மனமானது சரீரத்தோடு சேர்க்கப்படும் போதுதான் வலி உண்டாகிறது. நீ உன்னுடைய மனத்தை சரீரத்திலிருந்து பிரித்து விட்டால் உனக்கு வலியே இராது. ஆத்மா ஆனந்த சுரூபன். நீ மனத்தை சரீரத்திலிருந்தும் பொருட்களிலிருந்தும் பிரித்து இடைவிடாத தியானத்தின் மூலம் ஆத்மாவின் பேரில் நிறுத்துவாயாகில் எல்லாவித வழிகளும் நின்று போகும். எத்தகைய துன்பங்களையும் அளிப்பதற்கு தியானம் என்னும் ஒரே ஒரு உபாயத்திற்குத்தான் சக்தி இருக்கிறது. வேறு வழி இல்லை. தியான காலத்தில் மனமானது ஆத்மாவில் லயித்திருக்கும் போதுதான் உண்மையான சாந்தி உண்டாகும். வேலையில் மாறுதல் ஓய்வை கொடுக்கிறது. எவ்வித வேலையும் இல்லாமல் சோம்பேறியாய் இருப்பது, மதம் பிடித்த யானையை போல் மனத்தை கண்டபடி நிலையில்லாமல் அலையும்படி செய்வது, ஆகாய கோட்டைகளை கட்டுவது அல்லது மனோராஜ்யம் செய்வது முதலியவை சாந்தியை உண்டாக்க மாட்டாம். மனத்தை தியானத்திலிருந்து சத்தியற்ற மனிதன் ஆத்ம ஞானத்தை அடைய மாட்டான். உறுதியற்ற மனிதனால் எவ்வித தியானத்தையும் செய்ய முடியாது. அவனிடம் ஆத்ம ஞானத்தை அடைவதற்கான தீவிர வைராக்கியமோ அல்லது மோட்சம் அல்லது விடுதலை அடைவதற்கு எவ்வித தீவிர ஆவலோ காணப்படாது. எவன் பல்வகை தியானத்தையும் அபியாசம் செய்யாமல் இருக்கிறானோ அவனுக்கு மனசமாதானம் உண்டாகாது. சாந்தியற்றவனுக்கு சுகம் ஏது? நீ கனவிலும் கூட மெல்ல மெல்ல இம்மனக்கடலை செய்ய தொடங்குவாய். மனம் ஒரு கெட்ட செய்கையை செய்யும் போது அதை நீ தடுத்து விடுவாய். நீ விழித்திருக்கும் போது உன்னால் செய்யப்பட்ட சாதனத்தின் சக்தி கனவில் உனக்கு துணை புரியும். இதுதான் நீ ஆத்ம சாதனத்தில் தேர்ச்சியடைந்திருப்பதற்கு அடையாளம். கனவுகளை ஜாக்கிரதையோடு கவனி. நீ எவ்வித கனவுகளை காண்கிறாய்? நீ தூக்கத்திலிருந்து விழித்தவுடன், நீ அறையில் தனியாய் இருக்கும் போது, நீ தெருவில் நடக்கும் போதும் உன் மனத்தில் எவ்வித எண்ணங்கள் கிளம்புகின்றன? நீ தெருக்களில் நடக்கும் போது கூட உன்னுடைய அறையில் கதவை தாளிட்டு கொண்டு தியானம் செய்யும் போது இருந்த மனோநிலைமையை உடையவனாக இருக்கிறாயா? கடந்த விஷயங்களை பற்றி சிந்தனை பண்ணி மனத்திற்கு காவலாய் இரு. நீ தெருக்களில் நடக்கும் போது உன் மனம் குழம்புமானால் நீ இன்னும் பலமற்றவனாய் இருக்கிறாய் என்பதை குறிக்கிறது. நீ தியானத்தில் விருத்தி அடையவில்லை. நீ ஆத்ம மார்க்கத்தில் வளர்ச்சி அடையவில்லை. தியானத்தை இன்னும் தொடர்ச்சியாக நடத்து. தியானத்தில் விருத்தியடைந்த மாணவன் தன்னுடைய கனவிலும் கூட பிரம்மத்தை பற்றிய எண்ணங்களையே எண்ணுவான். சப்தமின்மையின் சக்தியை நன்றாக அறிந்து கொள். சொற்பொழிவுகள், சம்பாசனைகள், மேடை பிரசாரங்கள் என்னும் இவைகளை விட
மௌனத்தின் சக்தியானது மிக பெரிது. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மௌனத்தாலேயே தன்னுடைய சீடர்களான சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்னும் நால்வருக்கும் சந்தேகங்களை விளக்கினார். ஒளி இல்லாத மொழியே கடவுள் மொழி. மௌனத்தின் பாசையே இதயத்தின் பாசையாக இருக்கிறது. பேசாமல் உட்கார்ந்து மனோவிருத்திகளை அடக்கு. மௌனமாக உட்கார்ந்து உன்னுடைய ஆத்ம சக்தியை உலகம் முழுவதும் பரப்பு. அதனால் உலகம் முழுவதும் அனுகூலத்தை அடையும். மௌனத்திலேயே வசி, பேசாமல் இரு. ஒளியின்மையில் இழிப்பாரு. ஆத்மாவை அடைந்து விடுதலை அடை. நீ காலையில் தியானத்துக்கு உட்காரும் போது உன்னுடைய அன்பையும் சாந்தியையும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அனுப்பு. சர்வே சாம் சாந்திர் பவது, யாவரும் சாந்தி அடைக. சர்வே சாம் பூர்ணம் பவது, எல்லோரும் நிறைவினை அடைக. லோகா சமஸ்தாஸ்ய நோப வந்து, உலகம் முழுவதும் சுகமுள்ளவர்களாக இருக்கட்டும் என்று சொல்லு. சாந்தமான மனத்தை உடையவனுடைய புத்தியானது சீக்கிரம் அசைவற்றதாகி விடுவதால் சாந்தியில் எவ்வித துன்பங்களும் அழிந்து விடுகின்றன. மனம் அமைதி நிலவிய போது அதற்கு இந்திரிய விஷயங்களில் இருந்த பேராசை அடங்கி விடுகிறது. யோகி தன்னுடைய அறிவை தனக்கு அடங்கும்படி செய்து விடுகிறான். புத்தியானது ஆத்மாவிலேயே வசிக்கின்றது. அது நிறைந்து அசைவின்றி இருக்கிறது. உடல், மனம் எனும் இவைகளால் உண்டாகும் துக்கங்கள் ஒழிந்து விடுகின்றன. நீ தியானம் செய்யும் போது காலத்தின் அளவு உனக்கு தெரியாது. எவ்வித ஒளிகளும் உன் காதில் விழமாட்டா. அக்கம்பத்தின் எண்ணங்கள் உனக்கு இருக்க மாட்டா. நீ உன்னுடைய பெயரையும் மற்றவர்களோடு உனக்கு இருக்கும் உறவின் முறைகளையும் நீ மறந்து விடுவாய். நீ சாந்தியையும் ஆனந்தத்தையும் அனுபவிப்பாய். கால கிரமத்தில் நீ சமாதியில் சாந்தி அடைவாய். ஆரம்பத்தில் சாதகனானவன் பரமானந்த நிலையில் சிறிது காலம் இருக்கிறான். பிறகு கீழே இறங்கி விடுகிறான். இடைவிடாத அபியாசத்தாலும் தியானத்தாலும் எப்போதும் அந்த உயர்ந்த நிலையிலேயே தொடர்ச்சியாக இருக்கிறான். பின்பு உடம்பை பற்றிய எண்ணம் பூர்ணமாக மறைந்து விடுகிறது. நீ தியானத்தில் ஆழ்ந்து மூழ்கியிருக்கும் போது உன்னுடைய உடம்பு, சுற்றுப்புறம் என்னும் இவற்றின் நினைவானது உனக்கு இருக்காது. உன்னுடைய மனம் சமநிலையில் இருக்கும். நீ எவ்வித சத்தங்களையும் கேட்க மாட்டாய். மேலே ஏறுவதும் கீழே இறங்குவதுமான உணர்ச்சிகள் நின்றுவிடும். அகங்கார உணர்ச்சியும் கூட மெல்ல மெல்ல மறைந்துவிடும். நீ இன்னதென கூற முடியாத ஆனந்தத்தை உணர்வாய். மெல்ல மெல்ல விசாரணை, சிந்தனை என்பவைகளும் கூட நின்றுவிடும். ஆழ்ந்த தியானத்தின் மூலம் நீ சாந்தியை அடையும் போது வெளி உலகமும் உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் நழுவிவிடும். நீ பரமசாந்தியை அனுபவிப்பாய். இவ்வித அமைதியினால்தான் ஜோதிகளுக்கெல்லாம் ஒளியை கொடுக்கும் பரஞ்சோதி இருக்கிறது. இந்த சாந்தியினால்தான் அழிவற்ற ஆனந்தம் இருக்கிறது. இந்த அமைதியினால்தான் உண்மையான பலனும் மகிழ்ச்சியும் இருக்கிறது. நீ தீவிர தியானத்தை அபியாசம் செய்யும் போது கேவல கும்பகம் அல்லது பூரகம், ரேசகம் என்னும் இவைகளற்ற சுவாசத்தின் இயற்கையான அடக்குதலானது தானாகவே உண்டாகிறது. கேவல கும்பகம் உண்டாகும் போது நீ பரமசாந்தியை அனுபவிப்பாய். அப்பொழுது உனக்கு மனத்தின் ஏகக்ரம் உண்டாகும். நீ தியானத்தில் இருக்கும் போது ஊசி முனைகளை போன்ற சில ஒளிக்கதிர்களை காண்பாய். நீ உன்னுடைய அபியாசத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு போகும் போது இவ்வித கதிர்கள் விருத்தி அடைந்து சூரியனை போல பெரிதாகிவிடும். நீ கிருஷ்ணன், விஷ்ணு, லக்ஷ்மி, காளி, கணேசன், ராமன் முதலிய ஜோதி பொருந்திய தேவ உருவங்களை காண்பாய். நீ தோட்டங்கள், கட்டிடங்கள் முதலிய அழகிய காட்சிகளை காண்பாய். நீ காயத்ரி அல்லது வேறு மந்திரங்களை உச்சரிக்கும் போது ஓர் ஆத்மசக்தி மூலாதார சக்கரத்தை நோக்கி செல்வதை உணர்வாய். பிறகு அந்த பிரவாகங்கள் அல்லது சக்திகள் தலையை நோக்கி கூட செல்லும். நீ பரமானந்தத்தை உணர்வாய். உன்னுடைய இதயமானது பரிபூர்ணமான அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கும். நீ தியானத்தில் இருக்கும் போது ஒரு பலம் பொருந்திய ஆத்ம வெள்ளம் அல்லது பிரவாகம் முதுகெலும்பின் மூலமாக உயரச் செல்வதை உணர்வாய். உன்னிடமிருந்து ஆத்மசக்தியானது பரவுவதை நீ உணர்வாய். இப்பொழுது உன் அறிவானது மிக ஆழ்ந்திருக்கும். கடவுளின் எண்ணங்கள் சரீரத்தில் ஆத்ம பிரவாகங்களை கிளப்பிவிடும். இத்தகைய பிரவாகங்களை தடை செய்யாதே. தலையில் உஷ்ணம் உண்டானால் வெண்ணெய், நெல்லிக்காய் தைலம், பிரம்மி தைலம் முதலானவைகளை தேய்த்துக்கொள். கோடையில் 3 முறை குளிர்ந்த நீரில் நீராடு. வெண்ணெயையும் கற்கண்டையும் சாப்பிடு. சில வேளைகளில் உன் சமீபத்தில் உன்னுடைய இஷ்ட தேவதை இருப்பதை நீ உணர்வாய். நீ ஒழுங்காக தியானத்தை அபியாசம் செய்யும் போது அவ்வுருவம் உன் முன்பு உயிரோடு தோன்றும். நீ உன் கண்களை மூடிக்கொண்டு அவ்வுருவத்தை உன் இதயத்திலிருத்தி தியானிக்கும் போது அது வர வர அதிக பிரகாசம் பொருந்தியதாக மாறுவதை நீ காண்பாய். நீ உன்னுடைய திறந்திருக்கும் கண்களோடும் கூட ஒரு பிரகாசம் பொருந்திய சூரியனையோ அல்லது சந்திரனையோ காண்பாய். நீ பல நிறங்களான வெளிச்சங்களை பார்ப்பாய். இந்த புத்தகத்தின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். இதுபோல பொக்கிசமான 1000கணக்கான நூல்களை PDF வடிவில் இலவசமாக தரவிறக்கம் செய்யவும்
புத்தகங்களை ஆடியோ வடிவில் இடைவெளியின்றி முழுமையாக கேட்கவும் தமிழ் நூலகம் .com-இல் இன்றே இணைந்திடுங்கள். அரிய தகவல்களை எளிமையாக தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் தமிழ் நூலகம் .com.